வந்து அவங்கள மூணாவது வந்து என்ன பண்ணாங்க, அந்த அண்ணா கூப்பிட்டு அவங்கள படிக்க வச்சாங்க. அடுத்த அந்த அண்ணா படிச்சு வேலைக்கு போய்கிட்டேன், ஐடில வேலைக்கு போயிட்டேன், யூபிஎஸ்சியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க. ஸோ இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூபிஎஸ்சியை கிளியர் பண்றதுக்கு பணம் ஒரு தடை இல்லை. அதுவும் இல்லாம இப்ப இருக்க பிரசன்ட் கவர்மெண்ட், உங்க பாடத்திட்ட புத்தகங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா, எவ்வளவு ஒரு விரிவா அழகா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது எனக்கு எப்ப தோணுச்சு அப்படின்னா, நாங்க இன்டர்வியூ போயிருக்கும் போது நிறைய பேர் யூபி பீகார் மகாராஷ்டிரா நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்க படிக்கிறதா அவங்களும் படிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்க போனீங்கன்னா அதுக்கான பார்வை வித்தியாசமா இருக்கும். அந்த புக்கு படிக்கிற பார்வை என்ன அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி எழுதாம புரிஞ்சு படிக்கணும். அதனால இந்த பாடத்திட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள் தான் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னா, அதாவது அவங்க சிபிஎஸ்சி படிச்சுட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் தான் ரெஃபர் பண்றாங்க. அதனால நம்மளுக்கு வந்து தரம் கம்மியா இருக்கு, அப்படின்னா புக்கு சம குவாலிட்டியா இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ். அதே மாதிரி அரசு அதிகமான உத்வேகம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய உங்களுக்கு எஜுகேஷன்ல தான் நல்லா இம்பாக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நான் முதல் நடத்திட்டு இருக்கும் போது நாங்க கேட்டோம், ஹிஸ்டரிக்கு நீங்க என்ன புக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்ன வார்த்தை தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் தான் நாங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாம் படிச்சா எழுதி பாப்பீங்களா மாட்டீங்களா? அதேதான் யூபிஎஸ்சிக்கு தேவை. நீங்க படிச்சத எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்க்கும் அப்படின்னா, சீக்கிரம் வந்து மனசுல பதியும். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, புரிஞ்சு படிக்கணும். ஓகே, இதுதான். அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஆசிரியர்கள் அணுகி அதுல அது என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சு படிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எழுதி பழகணும். மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் இது என்ன அப்படின்னா, செய்தித்தாள்களை வாசிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ரொம்ப ஊன்ற உள்ள போகாட்டீங்க. ஏன் அப்படின்னா, எல்லாரும் நோட்டை கையில வச்சு எழுதிட்டு இருக்கீங்க. இது ரொம்பவே நல்ல ஹேபிட். ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி போன காலேஜ்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு சார் சொன்னாரு, ஒருத்தர் கூட நோட் எடுத்து நோட் பண்ணவே இல்லைன்னு. நீங்க எல்லாரும் நோட் பண்றீங்க, அதுக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்.